இந்த பெருநாள் வருதுல, பெருநாட்களில் இரு மாதங்களும் சேர்ந்தாற் போல குறையாது என்ற ஒரு ஹதீஸ் இருப்பதாக பரப்பிக்கிறது. எப்படின்னு கேட்டால், இப்போ பெருநாளுடைய என்ன நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இப்போ நோன்பு பெருநாள் மாதம் வந்து 29 வந்தால் ஹஜ்ஜி பெருநாள் 29 வராது அப்படிங்கிற கருத்துப்பட ஹதீஸ் இருப்பதாக சொல்லி, அப்போ போன நோன்பு பெருநாளில் 29 மாதம் முடிஞ்சிச்சு, இந்த ஹஜ்ஜி பெருநாள்லாம் என்ன செய்யுது, 29 முடிஞ்சிருக்கிறது, இது ஹதீஸுக்கு மாற்றோம். ஏன்னா ஹதீஸ் பிரகாரம் வந்து ரெண்டு பெருநாளும் 29 வராது. ஒரு பெருநாளில் 29 வந்தால் மறுபெருநாள் 30 தான் இருக்கும், சேர்ந்தால் கூட அப்படி வராது என்று ஹதீஸ் இருப்பதாக வைத்து கொண்டு பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஹதீஸ் இருக்குதா, இருந்தால் அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி முத்துப்பேட்டை ஷேக் தாவூதுங்க என்பவர் கேட்குறார். இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கிற வேண்டிய என்னென்னு கேட்டால், இப்போ 29 நோன்பு பெருநாள் வந்துச்சுல, 29 நோன்பு பெருநாளை வந்து நம்ம கொண்டாடணும். எதன் அடிப்படை நம்ம கொண்டாடணும், மனோ இச்சைப்படி முடிவெடுத்தோமா, பிறைய பார்த்து முடிவெடுத்தோமா? 29 பிறைய தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சால் என்ன செய்வோம், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான், பெருநாள் வந்துருச்சு, 29 முடிச்சுக்கிறோம். சரி, ஹஜ்ஜி பெருநாள் 29 வந்துச்சே, நம்மளாம் மனமுரண்டு அந்த முடிவு எடுத்தோமா, அந்த பிறைய பார்த்துட்டு முடிவு எடுத்தோமா, பார்த்துட்டு முடிவு எடுத்தோம். அப்போ நோன்பு பெருநாளைக்கும் பிறைய பார்த்து தான் நோன்புன்னு முடிவு எடுத்தோம், ஹஜ்ஜி பெருநாளைக்கும் பிறைய பார்த்து தான் முடிவு எடுத்துருக்கிறோம். பிறைய பார்த்து முடிவெடுங்கிற ஹதீஸும் இருக்கிறது. சுமூல் இருவயத்திகி வாப்திரூல் இருவயத்திகி, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்கிறாங்க. ஹதீஸ் படி நம்ம செஞ்சு இருக்கிறோம், அது வந்து வேற ஒரு ஹதீஸு மாற்றமாக இருக்குன்னு வர்றாங்க. சரி, இந்த ஹதீஸு மாற்றமாக இருக்குங்கிறீங்களா, அப்போ அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? போன ரமலானில் இந்த இதில் என்ன ஹதீஸ் சொல்லுதுன்றதை விளங்குறதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ரமலான் நோன்பு பெருநாளுக்கு என்ன செய்யுது, பெரிய பார்த்து விட்டோம், 29 ஓகே. ஹஜ்ஜி பெருநாளைக்கு 29 வராதுன்னு நினச்சிக்கிட்டு பெரிய பார்த்தா கூட, பார்த்தாலும் பெரிய இல்லை, 30 ஆக்குவோம் அப்படின்னு ஆக்குறது மார்க்கத்தில் உள்ளதா? பிறைய பார்த்தானே முடிவு பண்ணுறீங்க, நோன்பு பெறனாலையும் பிறைய பார்த்தீங்க, 29 தெரிஞ்சு போச்சு, அப்போ 29 முடிஞ்சு போச்சுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஹஜ்ஜி பெறனா மாதம் பிற பார்க்கக்கூடாதுங்கண்ணா, அப்போ பிறைய பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து உலகமே சாட்சி சொன்னாலும் அது ரெண்டு பிறனாலும் அப்படி வர முடியாது. அந்த பெருனா 29 இருக்கிறனால இந்த பெருனா 30 தான். இந்த பிற தெரியுது, தெரிஞ்சாலும் தெரியலை, தெரிகிற பிறைய தெரியலன்னு முடிவு எடுக்கணுமா? பிற தெரியுது, எல்லோரும் உலகமே பார்க்குறான், பிற தெரிஞ்சிருச்சு, ஹதீஸ் பிரகாரம் பார்த்துட்டோம். இவங்க இந்த வாதம் வைக்கிற ஆளுகளுடைய கருத்து பிரகாரம் என்ன செய்யுது, நீங்கள் பெரிய பார்த்தாலும் சரிதான், பார்க்கலன்னு வச்சுக்கிறேன்னு உண்மையை மறக்கணுமா? கண்ணு முன்னாடி பெற தெரியுது, பெற தெரியுதுன்னு சொல்லி நோன்பு ஹஜ்ஜி பெற வந்துருச்சு என்று முடிவெடுக்க மாட்டாங்களா? அது போன நோன்பு பெருநாள் 29 வந்ததுனால ஹஜ்ஜி பெருநாளைக்கு 29 வர முடியாது, நம்ம தப்பாக முடிவெடுத்துருக்குறோம்னு சொல்லி இந்த ரெண்டு பெருநாள்லையும் தப்பாக முடிவெடுத்துட்டோமா? அது தப்பான முடிவு எடுத்து விட்டாங்க, ரெண்டுமே 29 வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குதா? புகாரில் இந்த ஹதீஸ் இருப்பதாக தமிழாக்கத்தில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, இறை தூதர் கூறினார்கள், துல்ஹஜ் ரமலான் ஆகிய பெருநாள்களுக்குரிய இரண்டு மாதங்கள் சேர்ந்தாற்போல் குறையாது. அபுபக்கர் அறிவித்தார், புகாரி 1912. இது புகாரியுடைய தமிழாக்கம், தமிழாக்கமாக வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, அந்த வெளியிட்ட தமிழாக்கத்தின் பிரகாரம் இந்த இந்த வாசகத்தை போட்டு இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? துல்ஹஜ் ரமலான் இந்த ரெண்டு பெருநாளுக்குரிய மாதங்கள் வந்து சேர்ந்தாற்போல் குறையாது. அதாவது அது குறைஞ்சா இது நிறைவாக இருக்கும், இது குறைஞ்சா அது நிறைவாக இருக்கும். ஹஜ்ஜி பெருநாள் வந்து 29 முடிஞ்சின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய நோன்பு பெருநாளுக்குல 10 கழிச்சு அது வந்து கண்டிப்பாக 29 வராது. இங்கே 29 வந்துட்டதுனால அது 30 தான், அது 30 வந்துருச்சுன்னு சொன்னால் இது 29 தான், ரெண்டுமே சேர்ந்தாப்புல என்ன செய்யாது, குறையாது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை போட்டு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஹதீஸில் இருக்குதா? தமிழாக்கத்தில் தான் அப்படி இருக்குது, அரபியில் அப்படி இல்லை. தமிழாக்கம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, துல்ஹஜ் ரமலான் ஆகிய
இரு பெருநாள்களுக்கு உரிய இரண்டு மாதங்கள் சேர்ந்தார் போல் குறையாது. சேர்ந்தார் போல்ங்கிற வாசகமே அதிசயில் இல்லை, இதில் இல்லை, மூலத்தில் இல்லை, அரபு மூலத்தில் வந்து சேர்ந்தார் போல்னு இல்லை. எப்படி இருக்கிறது? ஷஹ்ரானி இரண்டு மாதங்கள், லா என்குசானி குறையவே செய்யாது. 30 ரெண்டு மாதம் 30 தான் இருக்கும். அந்த ரெண்டு மாதம் எது? ஷஹ்ரா ஈதின் பெருநாளுடைய இரண்டு மாதங்கள். அது எது? ரமலான் ஒதுல் ஹிஜ்ஜா, ரமலான் துல்ஹிஜ்ஜாவும். அப்போ ரமலான் துல்ஹிஜ்ஜா ரெண்டுமே எப்போது 30 வரும் தான் அதிசயம் இருக்குது. இது சேர்ந்தார் பொண்ணுலாம் கிடையாது. இந்த மாதமும் குறையாது, அந்த மாதமும் குறையாது. நோன்பு பெருநாள் அந்த ஹதீஸுடைய நேரடி வாசகத்தின்படி பார்த்தீங்கன்னா ஷஹ்ரானி லா என்குசானி அந்த ரெண்டு மாதங்களும் குறையவே செய்யாது. சேர்ந்தார் போன்று மூலத்தில் கிடையாது. சேர்த்துக்கிட்டு அர்த்தத்தை மாத்துறாங்க. ஹதீஸில் என்ன, ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டா அந்த ஹதீஸில் என்ன இருக்குதோ அதை சொல்லிவிட்டு அதிலிருந்து வாதம் வைக்கணும். அந்த ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரெண்டு மாதங்களும் குறையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு மாதம் எப்போது 30 தான். அதாவது ரமணானுக்கு பெற பார்க்க தேவையே கிடையாது, ஹஜ் பெறனாலுக்கு பெற பார்க்க தேவையே கிடையாது. ஏன் 30 தான் குறையாதுல்ல? அந்த இரண்டு மாதங்களுமே எல்லா காலங்களையும் 30 இருக்கும். அதான் அதுக்கு நேரடி அர்த்தம். நேரடி அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த இரண்டு மாதங்களும் லா என்புசானி, இரண்டில் ஒன்று குறையாதுன்னு சொல்லலை, ரெண்டு சேர்ந்தா போல குறையாது, ஒன்று குறையும் ஒன்று கூடும்ன்றது நீங்களா சேர்ந்தார் போல்ன்ற ஒரு வார்த்தகத்தை சேர்த்துக்கிட்டீங்க. சேர்ந்தார் போலுங்கிறது அரபியில் இல்லை, மூலத்தில் இல்லை, வேறு எந்த ஒரு அறிவிப்பிலும் இல்லை. இதை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு ஹதீஸ்லையுமே என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த இரு மாதங்களும் குறையாது. எந்த இரு மாதம்? ரமலான் துல்ஹிஜ்ஜா. அப்போ ரமலான் வந்து எல்லா காலத்தையும் 30 தான், துல்ஹஜ் வந்து எல்லா காலத்தையும் 30 தான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இருக்கும்னு அதான் சொல்லுது. அதை இதன்படி பார்த்தீங்கன்னா பிறை குறித்து உள்ள அத்தனை ஹதீஸ்களையும் தூக்கி போட்டு மிதிக்குது இந்த ஒரு ஹதீஸ். பிறை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தால் இது பரவாயில்ல சொன்னாங்க. பிறையை நம்ம அந்த நெடுக்காக தானே பார்க்குறோம். வேறு வேறு விஷயங்களுக்கு என்ன இருக்குது? மற்ற காரியங்களுக்கெல்லாம் பெரிய பஞ்சாயத்தை நமக்கு இல்லை. பிறையே எதுக்கு வருது? நோன்புக்கும் பிறநாளைக்கும் ஹஜ் பிறநாளைக்கும் தான் வருகிறது. இந்த ரெண்டுக்காகத்தான் பிறைய பார்க்குறோம். இந்த ரெண்டுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோம்ப விடுங்க, மேகமூட்டம் மறைத்து விட்டது என்று சொன்னால் முந்தைய மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்போ பிறை பார்க்க சொன்னதே அர்த்தமற்று போயிடுத. இந்த கருத்து எதுக்கு போட்டு பிற பார்க்கணும்? நம்மளாண்டா 30 தானே, எண்ணி விட வேண்டிய நாளை என்ன வேண்டியதானே? 30 தான் இருக்கும் என்று முடிவெடுத்து விட்டால் பேசாமல் விரலை விட்டு எண்ணிட்டு போகணுமே தவிர வானத்தில் போய் பிறைய பார்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? அப்போ துல்ஹஜ் மாதத்துக்கு 30 தான், ரமலான் மாதத்துக்கு 30 தான், மீதி 10 தான் பிற பார்க்கணும். 10 நம்ம ஏன் போய் பார்க்க போகிறோம்? 10 என்ன பஞ்சாயத்து இருக்குது? மக்களும் பார்க்கறது கிடையாது. பார்க்கறது இது இந்த 2 தான் பார்ப்பாங்க. அந்த 2 நீங்கள் பார்க்க வேணாங்கிறீங்க இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்போ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் இல்லை. எந்த அர்த்தத்தில் இல்லை? 2 சேர்ந்தால் கூட குறையாது, இது குறைஞ்சா அது நிறைவாக இருக்கும், அது குறைஞ்சா நிறைவாக இருக்கும்னு அர்த்தம் கொடுக்குறீங்க. நீங்களாக கொடுத்துக்கிட்ட இட்டு கட்டின அர்த்தம் தானே தவிரது, ஹதீஸில் உள்ள அர்த்தம் கிடையாது. உள்ளது என்ன? 2 குறையாது, இந்த 2 எப்போது 30 தான், இது அர்த்தம். இதான் அர்த்தப்பட்டு வைத்தீர்களே. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சிந்திக்கணும், இது பிறை குறித்து வருகிற அத்தனை ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இது ஒரு மீனிங்லெஸ்ஸு. ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் முதல்ல அதுக்கு மீனிங் இருக்கணும். இது ஒரு மீனிங் இருக்கு. ஏதாவது இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் என்னமோ சொல்ல இவர் என்னமோ விளங்கிட்டு அறிவிச்சிருப்பார். அது புகாரில் இருக்கட்டும், முஸ்லீமில் இருக்கட்டும், இதுதான் அர்த்தம் என்று நீங்கள் சொன்னீர்களே. ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எதுக்கு? பிறை பார்த்து நோம்பு வையுங்கள், பிறை பார்த்து நோம்ப விடுங்கள், மேகம் மறைச்சிட்டா 30 மேகம். அப்போ மேகம் பிறை இருந்து கூட மேகம் மறைத்து விட்டது என்று சொன்னால் 30 இருந்த நமக்கு என்ன தெரியல என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி லாத்தசு முஹத்தா தரவுல் ஹிலால், பிறைய பார்க்காம நோம்பு வைக்காதீங்கிறாங்க. அப்போ பிறைய பார்த்தல் என்பதை வந்து ரசூலுல்லாஹ் வலியுறுத்துவது எதை காட்டுது என்று சொன்னால் 30 வரலாம், 29 வரலாம், விரலை விட்டு எண்ணி காட்டுறாங்க. அஷ்ஹுர் ஹாக்கதா ஹாக்கதா ஹாக்கதாங்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தை சொல்லும்பொழுது 10 இருக்குல்ல, 3 காட்டுறாங்க இப்படியும் மாதம் இருக்கும். இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வரல மடக்கிட்டு
ரெண்டு தடவை முழு வரலை காட்டுறாங்க, பத்து பத்து ஒரு வரலை மடக்கிட்டாங்க, இதுங்கிறாங்க, 29ங்கிறாங்க. அப்போ மாதம் என்பது 30ஆகவும் இருக்கும், 29ஆகவும் இருக்குன்னு எண்ணி சொல்கிறாங்க. விரலை விட்டு எண்ணி, விரல் விட்டு எண்ணி சொல்லும் பொழுது 30ஆகத்தான் இருக்கும் ரெண்டு மாதம் விதிவிலக்கு என்று சொல்லவே இல்லை. எல்லா மாதங்களுமே 30ஆகவும் இருக்கலாம், 29ஆகவும் இருக்கலாம், ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ பிறை குறித்து வருகிற அம்புட்டு ஹதீஸுக்கும் மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்குது. இது அதுக்கு தான் விளக்க முடியும், இடையில் சேர்ந்தார் போன சொருவுறது, அது பிராக்கெட் போட கூட சொருவலை, சும்மா சொருவி விட்டுருக்காங்க. மொழிபெயர்த்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் இல்லாத ஒன்றை அவங்களா சொருவி சொருவி விட்டுட்டு இந்த அர்த்தம் கொடுத்துக்குருவோம், சேர்ந்தா போல குறையாதுன்னு அந்த சூழல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த ஹதீஸில் என்ன இருக்குது அதுக்கு அர்த்தம் செய்யுங்க. என்ன இருக்குது, ரெண்டு மாதம் குறையாது, மற்ற 10 மாதங்களுக்கு தான் பிறை பார்க்குற பஞ்சாயத்து வருமே தவிர இந்த 2 மாதத்தில் எப்பவுமே 20-30 தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு பிறநாள் 29 வந்தால் அடுத்த பிறநாள் 30 வருங்கிற கருத்துப்பட இந்த ஹதீஸ் இல்லை. இந்த ஹதீஸ் என்ன இருக்குது, எப்போதுமே இது 2 மாதம் குறையாது அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் வந்து அறிவிப்பாளர் அபுபக்ரா வலி அறிவிக்கப்பட்டாலும் அவரோ அதுக்கு பிந்தி வந்த யாரோ ஒருத்தரோ ஒன்று கிடக்க ஒன்றை புரிஞ்சிக்கிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், இதை சொல்லியிருக்கலாம்னு சொல்லி ஒன்று அமுல்படுத்தினா அதுக்கு பதில் சொல்லிட்டு அமுல்படுத்துங்க. எதுக்கு பதில் சொல்லணும், பெற பார்த்து நோன்பு வைக்கிறதுப்பா, அந்த அதிசயம் என்ன பண்ணுறதுப்பா, இந்த ரெண்டு 10 மாதத்துக்கு உள்ள சட்டமாது, பிறை பார்த்து நோன்பு வைங்கள் பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்பது 10 மாதத்துக்கு உள்ளது தான், இந்த 2 மாதத்துக்கு அந்த சட்டம் இல்லைன்னு அப்படி டிக்ளேர் பண்ணிட்டு பேசுங்க. ஒத்தனை பண்ண முடியாது, யாரும் பண்ணலையே. அப்போ யாராலும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 72 கூட்டத்தில் எந்த ஒரு குரூப்பும் இந்த 2 மாதத்துக்கு 30 நாள் தான் என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஹதீஸ் அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த ஹதீஸ் என்பது ஒரு மனிதர் அறிவிக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொல்லியிருப்பாங்க, புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அவர் உன்னோட கொண்டு விளங்கிட்டு என்ன செய்யலாம் சொல்லியிருக்கலாம். அது போக இதில் இந்த ஹதீஸுடைய ஒரு வாசகமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதை மறுக்குது. எப்படி மறுக்குதுன்னு கேட்டால், ஈதுடைய 2 மாதங்கள் அதில் என்ன வருது, ஷஹ்ரா ஐதின், ஈதுனா பெருநாள், பெருநாளுடைய 2 மாதங்கள்னு வந்து ரமலான் துல்ஹிஜ்ஜான் வருது. ரமலான் பெருநாள் மாதமா, ரமலான் யாராவது பெருநாள் மாதம்னு சொல்லுவாங்களா, செவ்வாய் பெருநாள் மாதமா, ரமலான் என்பது நோம்பு மாதம், பிறை பெற பிற நம்ம பெறணும், பெருநாள் எந்த மாதத்தில் வரும், ரமலான் முடிஞ்ச பிறகு செவ்வாய் மாதத்தில் தான் வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை போய் பெருநாள் மாதம்னு சொல்லுவாங்களா, ரமலானில் பெருநாளே இல்லையே, ரமலானில் பெருநாள் ஹராமில், ரமலானில் நோம்புல கடமை, ரமலான் மாதமாக இருந்தால் அதில் பெருநாள் வராது, ரமலான் முடிஞ்சிட்டா தான் பெருநாளே வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களாங்கிற சந்தேகத்தை இந்த வாசகமும் நம்ம நிலைநாட்டுக்கிறது. எப்படி காட்டுது, பெருநாளின் 2 மாதங்கள், அதான் ரமலானு துலுகி, செவ்வாழ் துலுகிஜான்னு சொன்னாலாச்சு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், செவ்வாழ் வந்து பெருநாளுடைய மாதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ரமலான் மாதம் வந்து பெருநாள் மாதம் கிடையாது, பெருநாள் கொண்டாடக்கூடாத ஒரு மாதம், எனக்குதான் பெருநாள் அன்றைக்கி வந்து நோன்பாக இருக்க வேண்டிய ஒரு மாதம், அதை ஏன் பெருநாள் மாதம் ரசூலில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலில் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த பயன்படுத்தின வாசகத்தை வச்சு பார்த்தாலும் இது ஏதோ ஒரு அறகுறையாக ஒரு குழப்பம் இருக்கிறது, யாரோ என்னத்தையும் குழப்பிட்டாங்க. இப்படி வந்தால் ஹதீஸுடைய ரூல் என்னன்னு கேட்டால், இதுக்கு மீனிங்கை கொடுத்து அமுல்படுத்துறதா இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள், இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, இது அர்த்தமே இல்லை, இப்படி ஒரு இது இது வந்து யாரும் உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஹதீஸ்னு சொல்வார்களே ஆனால், அப்போ தூக்கி ஓரம் கட்டிட்டு ஆதாரப்பூர்வமான ஹதீஸை அமல்படுத்தி போக வேண்டியதானே. இந்த ஹதீஸு ஓரங்கற்ற ஒரு ஹதீஸ், அவ்வளவுதான், என்ன சொல்லுதுங்கிறத என்ன செய்யலை, தெளிவாக இல்லை. தெளிவாக இல்லை மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை சம்பந்தமாக போதித்த அத்தனை விஷயங்களையும் தூக்கி மிதிக்குது. பிறை சம்பந்தமாக உள்ள புக்கில் அவ்வளோ ஹதீஸ் போட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு ஹதீஸும் இதுக்கு மாற்றமாக இருக்கும், அதில் வர்ற ஒவ்வொரு ஹதீஸும் இது மறுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அப்படிங்கும் போது இது பிறை சம்பந்தமாக தப்பானது, நீங்கள் சொல்லக்கூடிய சேர்ந்தார்போல் வராதுன்ற ஹதீஸில் இல்லை, அது சேர்ந்தார்போல் இதுக்கு ஆக்கினாங்க தெரியுமா, இப்படி சொன்னால் நம்ம அர்த்தம் இல்லாமல் போகுமேங்கிறதுக்காக சொருவுனது. நீங்களாக சொருவிக்கிட்டு விளக்கம் சொல்லக்கூடாது, நீங்கள் சொருவுன விஷயத்துக்கு தான் மாற்றமாக வருதுன்னு சொல்கிறீங்களே தவிர ஹதீஸுக்கு மாற்றம்னு வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், 2 மாதமும் 30ஆக தான் வரும், அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க. அதை இந்த ஹதீஸை வைத்து யாராவது வாதம் பண்ணீர்களே ஆனால் நோன்பு பெருநாளைக்கு பிறை பார்க்காதீர்கள், 30 தான் அது,
ஹஜ்ஜி பெருநாளைக்கு நீங்கள் பிறையை பார்க்காதீங்க, அது 30 தான், மற்ற 10 மாதத்துக்கு பிறையை பார்த்துக்கிறங்க. இந்த 2 மாதத்துக்கு 30 கன்ஃபார்ம் ஆகிரும் பொழுது எனக்கு பிறையை பார்க்கணும், நாளை எண்ணி விட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொன்னீர்களாக இருந்தால்தான் இதை வாதமாக வைத்து வைக்க முடியும். அப்படி யாருமே சொல்லலை, 72 கூட்டத்தில் யாரும் சொல்ல கிடையாது. அப்போ இது இந்த மாதிரி உள்ளது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, அதாவது இந்த ஹதீஸின் நேரடி கருத்துக்கள ஹாதா கவுலுன் மருத்துவதும், இது ரத்து செய்யப்படுற நிராகரிக்கிற ஒரு சொல்லு. முஆனிதுன் மௌஜூதில் முஷாஹிதி, கண்ணுக்கு முன்னாடி தெரிவதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அவோ எக்ஃபி ஃபி ரத்திஹி கவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமுலி ருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வைங்கன்ற சொல்ல சொல்கிறாங்களே அது ஒன்றே போதும் இது தவறுங்கிறதுக்கு. அப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் இது தான். என்ன அர்த்தம்? இந்த 2 மாதமும் குறையாது, சேர்ந்தால் போல் கிடையாது, தனித்தனியாகவும் குறையாது, இந்த 2 மாதம் எப்போதுமே குறையாது என்று தான் ஹதீஸ் சொல்லுகிறது. அதனால் இது நபி சொன்னது இல்லை, நபி சொன்னதை யாரோ ஒருத்தர் தப்பாக நினைஞ்சிட்டாரு அதை புரிஞ்சு கொண்டார் என்பதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சேர்ந்தாற்போன்று வியாக்கியானம் கொடுக்குறாங்கல்ல, அதையும் பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்களை வந்து கடுமையாக கேட்குறாங்க. அது என்ன சேர்ந்தாப்புல வந்திருக்குது, நாங்களே பார்த்துருக்குறோமே. எப்படி சொல்கிறாங்க, தஹாவியை சொல்கிறாரு, அதாவது இது அல்லஹு பி லாஹிரிஹி அவ் ஹம்லுஹு அலா நக்சிஹுலாகுமா எது ஃபவுகள் இயான், நீங்கள் 2 மாதமும் சேர்ந்தாற்போல் குறையாதுன்னு நீங்கள் ஒரு வியாக்கியானம், அது வியாக்கியானம் தான் அது, அப்படி கொடுப்பீர்களே ஆனால் அது வந்து நிதர்சனத்துக்கு மாத்தமாக இருக்கிறது. இன்னா வஜதனாகுமா எம்கிசானி மான்ஃபி ஆவாமின், பல வருடங்களில் வந்து 2 மாதமே 29 வந்திருக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம். பல வருடங்களில் ரமலானும் 29 முடியும், துல்ஹஜ்ஜும் 29 முடியும் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் பார்க்க நம்மளும் பார்த்துருக்குறோம், நாம் பார்க்குறோம், அவர் பார்த்தார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்துருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாவுடைய காலத்திலே ஒரு ஊரில் 30, ஒரு ஊரில் 29 இருந்துச்சே, அப்போ 29 இருந்தவருக்கு ஒன்று குறைவு தானே ஆயிருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தாலும் இந்த ஹதீஸ் நிற்காது, நேரடி அர்த்தத்தை வச்சு பார்த்தாலும் நிற்காது. இதை ஒரு ஹதீஸாக வைத்து நம்ம ஆர்கியுமெண்ட் பண்ணவே கூடாது. பண்ணினீங்கன்னா இப்படி தான் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இந்த 2 மாதம் பிற பார்க்க தேவையில்லை, பிறைய பார்த்தாலும் பார்க்கலன்னு சொல்லிக்கிறேன். அப்படியா? கண்ணு முன்னாடி பிறை இருக்கும், அது இருந்தாலும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இதாக இது மார்க்கமாக இது. அதனால் இந்த வாதமே தப்பு. இவங்க மொழிபெயர்ப்பை வைத்து கொண்டு வாதம் பண்ணி திரிகிறார்கள், தப்பான மொழிபெயர்ப்பை புகாரியில் இருக்குதுன்னு சொல்லி மொழிபெயர்த்தவர்கள் தப்பாக போட்ட சேர்ந்தார் போல்னு போட்டிருக்காங்கல்ல, அந்த சேர்ந்தார் போல்ன்ற அந்த இடைய இட்டுக்கட்டின செய்தியை வைத்து கொண்டு தான் வாதம் பண்ணுறாங்களே தவிர இது ஒரு டாப்பிக்கே கிடையாது. எல்லா 2 மாதம் 29 வரலாம், 2 மாதம் 30 வரலாம், பிற பார்க்குறது தான் கணக்கு. பார்த்தா 29 வரும், பார்க்காட்டி 30 வரும், அவ்வளோதான் கணக்கு. இது உழைக்கணும்.